हेलो फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம இன்னைக்கு வுமன்ஸ் சாய்ஸ் 7th எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு நாம பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம் ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுடைய கம்பெனி ஈவென்ட்ல வந்து இந்த யூவும் இந்த ஹீரோவும் சேர்ந்து அஃபேர்ல இருக்கிற விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரி அவங்க கிட்ட ஏற்கனவே ஒரு வீடியோ கிளிப் இருக்கும் அந்த வீடியோ கிளிப்பை எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணி விட்டுறலாம்னு நினைச்சிருந்திருப்பாங்க ஆனா அதுக்கு பதிலா வேற ஒரு ஆள் வந்து வேற ஒரு யூஎஸ்பிய மாத்தி அந்த லேப்டாப்ல இன்செர்ட் பண்ணி விட்டுருப்பாங்க அதனால இந்த யூவேவும் சென்னும் அஃபேர்ல இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது அவங்க ரெண்டு பேரும் செம்ம போதையில ஹக் பண்ணிட்டு ஃபிளட் பண்ணிட்டு இருந்த விஷயம்லாம் யூவோட ஹஸ்பண்டும் பார்த்துறான் செம்மைய ஷாக் ஆயிட்டு இவளை முறைச்சி பார்த்துட்டு பக்கத்துல வந்து ஓங்கி பலாருன்னு அரைஞ்சிடறான் இவ ஏற்கனவே ஷாக்ல தானே நின்னா அதுவும் இல்லாத இன்னமும் ஷாக் ஆயிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை திரும்பி பார்க்குறா ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் வந்து நம்ம ஹீரோயின் இல்லையா அதனால ஹீரோயினை திரும்பி பார்த்து மெதுவாக பக்கத்தில் போயிட்டு அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடறா அங்கே உள்ளவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க அந்த டைமில் ஹீரோ ஓடி வந்துட்டு அவளை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு ஹனி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல நீ நல்லா தானே இருக்க வா போலான்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த ரூபன்னு ஒரு கலையாவகிட்ட நீ இவளை பார்த்துக்க எங்கேயும் விடாதன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் ஆக்சுவலாக அந்த நேரத்தில் இந்த வேயோடைய ஹஸ்பண்ட் அவளை அடித்தான் இல்லையா அடிச்சுட்டு வெளியே வந்துடுறான் அவன் காரில் போய்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த சென்னை எப்படியாவது கண்டுபிடிங்க அவன் எங்கே இருக்கான்னு தெரியல கண்டுபிடிங்கன்னு யாருக்கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஆனால் செம்ம கோவத்தில் இருக்கான் கண்ணு முன்னாடி மட்டும் மாட்டினான்னா கொலையே பண்ணிடுவான் போல இருக்கு செம்ம வெறியா இருக்கான் அதே சமயம் இந்த ரூ பொண்ணு எல்லாருக்கிட்டையும் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்ட்டு வந்த கெஸ்ட்டுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அனுப்பி வைக்கிறா அந்த சமயத்தில் அந்த பின்ரைவ் இன்னொரு பின்ரைவை இன்செர்ட் பண்ணி வச்சுருந்தாங்களே லேப்டாப்பில் அது வந்து யாரோ வந்து எடுக்கிறாங்க ஆக்சுவலாக அது யாருன்னே தெரியல பொண்ணா ஆனா யாருன்னே தெரியல ஒரு கை வந்து இன்செர்ட் பண்ணுது ஒரு கை வந்து எடுத்துட்டு போயிடுது ரூமும் எல்லா கெஸ்ட்டையும் அனுப்பி வச்சுட்டு உள்ள வரா அப்போ ஒரு பொண்ணு தான் கிராஸ் பண்ணி போறா ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் பின்ரைவை சேஞ்ச் பண்ணி வச்சிருந்திருப்பா போல இருக்கு அப்படியே ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுறாங்க அதை எப்படி அவங்களுடைய வீடியோ அங்க வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்க எனக்கும் தெரியல இது எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு எனக்கும் தெரியலன்னு ஹீரோ சொல்கிறதுக்கு அப்போ அவங்க கிட்டே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க ஆக்சுவலாக அந்த செயின் கூட இந்த காரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஃபோட்டோஸை எடுத்து காட்டுறாங்க எடுத்து காட்டிட்டு ஆக்சுவலாக இந்த செயின் லிங்க்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கு என்னவோ இவங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் அந்தளவுக்கு சிம்பிள்னு தோணலை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ஆக்சுவலாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட ஒரு காப்பி காட்டினீங்கல்ல அது உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு யாரை கொடுத்தா அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் வீட்டுக்கு வர டைமில் நம்ம டோருக்கு வெளியே தான் இருந்துச்சு அது ஒரு கவரில் போட்டு அங்கே இருந்துச்சா நான் ஏதோ லெட்டர் தான் வந்திருக்குன்ட்டு நினச்சி எடுத்து பார்த்தேன் அப்போ தான் அதில் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறான் அது இல்லாத இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஹனி என்னை மன்னிச்சிரு நான் உன்னைய முதல்ல சந்தேகப்பட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான் அவங்களும் நோ ப்ராப்ளம் அதெல்லாம் பாஸ்ட் அதெல்லாம் விடுங்க நம்ம அதை பற்றிலாம் இப்போதைக்கு பேச வேண்டாம்னு சொல்லிடுறாங்க சரி விடு அடுத்ததான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் வேறு என்ன பண்ண போகிறோன்னு கேட்குறதுக்கு அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க கொஞ்சம் லேட் ஆகட்டும் இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் அடங்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க சரி நான் உனக்காக நூடுல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் சாப்பிட்றியான்னு கேட்கவும் அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க இந்த யூவே சைலண்ட்டாக அவளுடைய வீட்டுக்கு வரா உள்ள லீன் உக்காந்துக்கிட்டு அந்த சென்னை எப்படியாவது கண்டுபிடிங்க அவனை கண்டுபிடிச்சு ஆகணும்ட்டு கோவத்தில் திட்டிகிட்டு இருக்கான் இவன் கொஞ்சம் கூட பயப்படாத பின்னாடி வந்து நிற்கிறா அவளுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை அப்படியே நார்மலாக தான் வந்து நிற்கிறா அவனும் திரும்பி பார்க்காமலே என்ன வேணும் சொல்லுன்னு கேட்குறதுக்கு இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல என்னை ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறா ஏன்னா உன்னை ஃப்ரேம் பண்ணிட்டாங்களா சரி இது உன்னையும் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இப்போ உன் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கே இது இப்படி எப்படி நடந்துச்சு இந்த குழந்தை அந்த யூஜிகேடுது தானே இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்ட்டு செம்மைய கத்துறான் அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படியே அழுதுகிட்டே நிற்க என்னோட லாயர் உன்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க நாம இனிமேல் டிவோர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிடுறான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அப்படியே ஷூவோடைய ஆஃபீஸில் காட்டுறாங்க அந்த ரூ பொண்ணு வந்துட்டு நான் அந்த பின்ரைவை தேடினேன் ஆக்சுவலாக அந்த பின்ரைவை யாரோ எடுத்துக்கிட்டாங்க அது யாருன்னு தான் தெரியலங்கிறதுக்கு சிசிடிவி கேமராவில் செக் பண்ணிங்களான்னு கேட்க அதோட ப்ராசஸிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா கண்டிப்பாக சீக்கிரமாக செக் பண்ணுங்க அது யாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு உனக்கு வேலை ரொம்ப ஹார்டாக இருக்கான்னு கேட்க இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம்
நீங்கள் என்ன நினச்சி ஒரி பண்ணிக்க வேண்டாம், நான் போயிட்டு திரும்பவும் செக் பண்ண ஆரம்பிக்கிறேன்ட்டு கிளம்பிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஷோ லின்னை மீட் பண்ணி ஐம் சாரி, அந்த பின் டிரைவர் யார் சேஞ்ச் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, நாங்கள் அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியலன்னு கேட்குறதுக்கு இது உன்னுடைய ஃபால்ட் இல்லை, இது யாரோ பண்ணியிருந்தாலும் அவளை ரொம்ப நாளாகவே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்ட்டு லின் சொல்கிறதுக்கு, ஒருவேளை இந்த சின்சனாவது அவனா வேணும்னு இந்த மாதிரி பண்ணியிருப்பானோன்னு கேட்குறதுக்கு, சச்சா அவன் அப்படி அவன்கிட்ட ஆள்லாம் கிடையாது, அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு சொல்கிறான், அப்போனா சீக்கிரமாக அவனை காண்டாக்ட் பண்ணுங்க, அவனை தேடி கண்டிப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு, நானும் அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கேன், இவ்வளோ நாளாக என் கூடவே இருந்துட்டு எனக்கே குளிப்பறிச்சிக்கிட்டு இருந்திருக்கான், அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான், அது இல்லாத நான் அவளை டிவோர்ஸ் பண்ண போகிறேன், இதுக்கு மேலே உன்னோட பிளான் என்ன இருக்குது, நீ என்ன செய்ய போகிறன்னு கேட்குறதுக்கு, நான் இப்போதைக்கு பொறுமையாக தான் இருந்தாகணும், குழந்தை இப்போ கோமாவில் அட்மிட் பண்ணி வச்சுருக்கேன், அவள் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் தான் நான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வீட்டில் காட்டுறாங்க, இந்த ஹீரோ அவங்க அம்மாக்கிட்ட அந்த யூவேவை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான், செயின் கூட இப்படி அஃபேரில் இருந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம், இவனை பற்றியும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது தானே, இவனும் தானே அந்த பொண்ணு கூட அஃபேரில் இருந்தான், அதெல்லாம் சொல்ல மாட்டான்ல அவங்க அம்மா, அதுக்கு மேலே உச்சுச்சோ அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், இவ்வளோ மோசமான பொண்ணா, பாவம் லின், லின் எவ்வளோ நல்ல பையன், அவனை விட்டுட்டு இவ சென் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தாளா, சேச்சே நான் இந்த மாதிரிலாம் நினச்சி கூட பார்க்கல, டே அவ கூட இனிமேல் பேசுகிறதே நிப்பாட்டிடு, அவ கூடலாம் இனிமேல் சேராதங்கிற மாதிரி ஏதோ சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னும் இவனோட உண்மை இன்னும் வெளியே வரல, அது வெளியே வந்தால் தான் என்னங்கிறது தெரியும், அவனும் ரொம்ப நல்லவன் மாதிரி, இல்லைல்ல நான் அவ கூடலாம் அதிகம் பேச மாட்டேம்மா, ஜஸ்ட் என் கூட படித்தவ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் இந்த யூவே, நான் உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கேன், என்னை வந்து மீட் பண்ணுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிவிடுறா. நம்ம ஹீரோயினும் அவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க, ஆக்சுவலாக காரை கார் பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு அப்படியே வெளியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கக்குள்ளே யாரோ இவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, செம்மையாக பயந்துடுறாங்க, வேக வேகமாக நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு முன்னாடி வரக்குள்ளே இவங்க கவனிக்காத நேரத்தில் ஹீரோ இருந்துட்டு ஹனின்னு கூப்பிட அவங்க செம்மையாக பயந்து போயிடுறாங்க. அச்சு நீங்களா, நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன், இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கு, ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் குப்பையெல்லாம் வெளியே போடுறதுக்காக வந்தேன் அப்படிங்கும், செம்மையாக நான் பயந்து போயிட்டேன். சரி லின்னை பார்க்க போயிருந்தியா, அவன் இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷனில் ரொம்பவே அவமானப்படுற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு, அவன் இப்போ எப்படி இருக்கான்னு கேட்குறதுக்கு, ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்காரு, எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கக்குள்ளே என் ஒய்ஃப் தான் ரொம்ப பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது சரி, நீங்கள் எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க உள்ளன்னு கூப்பிட்றதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வரும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ போன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அவளை வெளியே வர சொல்கிறான். அவள் மரத்துக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தா போல இருக்கு, அவளும் வெளியே வர என்னத்துக்காக இங்கே வந்த, என்ன ப்ராப்ளம்னு கேட்க, லின் என்ன டிவோர்ஸ் பண்ண போகிறான், இப்போதைக்கு யூ நீ தான் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்ல, ஏன் உன்னுடைய ஃப்ரெண்டு சின்சன் நீ அவங்கிட்ட போகலையா, எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்குறதுக்கு, யூ உனக்கு தெரியலையா அது என்னை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, ஷூ யூனிங் தான் என்னை ஃப்ரேம் பண்ணிவிட்டு இருக்கான்னு சொல்கிறதுக்கு, நீ தப்பு பண்ணிவிட்டு யூனிங்க தப்பாக சொல்கிறியா, நான் இவ்வளோ நல்லா ஷூவை விட்டுட்டு உன் பின்னாடி தேவையில்லாத அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கேன், நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன், ஒன்னை விட என் ஒய்ஃப் எவ்வளவோ பெட்டர், அவள் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ சின்சன் விஷயத்தில் கோவத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியுது, நான் அது என்ன நடந்துச்சுங்கிறத நான் உனக்கு விளக்குறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர, இல்லை இல்லை என் பக்கத்துலலாம் வராத, உன்னுடைய கன்வின்ஸ் எனக்கு தேவையில்லை, நீ என்கிட்ட ஆல்ரெடி பணம் வாங்கிட்ட, அதுக்கப்புறம் இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, ஸோ நீ இங்கேருந்து போகலன்னு சொல்லிட்டு உள்ளே போகக்குள்ள ஞாபகம் வச்சுக்க, என் ஒய்ஃப் கிட்ட இனிமேல் நெருங்கணும்னு மட்டும் நினைக்காதன்னு சொல்லிட்டு போகிறான். இந்த சின்சன் நல்லா ஒரு பாரில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான், அவனை பார்க்கறதுக்காக இந்த யூவே பொண்ணு அங்கே கரெக்டாக வந்துடுறா, அவனும் அவளை ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு, எதுக்காக இங்கே வந்த, இந்த இடத்த எப்படி நீ கண்டுபிடிச்சேன்னு கேட்குறதுக்கு, நீ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதா, நீ செலக்டடாக ஒரு அஞ்சு இடத்துல மட்டும்தான் நீ தங்குவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன். சரி இவ்வளோ தூரம் வந்திருக்க என்ன விஷயம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை ஜஸ்ட்டு பார்க்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்கிறதுக்கு, ஏன் அந்த யூவாலையா, இல்லை அவனால் இல்லை உன்னால தான் வந்து உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்கிறா. இங்கே அப்படியே லின் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க, லின் ஆஃபீஸில் லின்னும் நம்ம ஷூவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவன் ஒரு வீட்டு பத்திரத்தை எடுத்து கொடுத்து, இந்த இது உன் ஹஸ்பண்ட் எனக்கு வித்த வீட்டுடைய பத்திரம், இது நீயே வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்குறான், ஏன் இந்த மாதிரி திருப்பி கொடுக்குறீங்க, நான் வேணா இதுக்காக பே பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இது நீயே வச்சுக்க, நான் இப்போ அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் அப்ராடுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு புரியுதுங்கிறாங்க.
நீ நினைச்சா நம்மளோட பிசினஸை கண்டினியூ பண்ணிக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், நீ என்ன சொல்றன்ட்டு கை கொடுக்க அவங்களும் கை கொடுத்து ஓகேன்னு சொல்லிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சென்னை தான் காட்டுறாங்க, அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் போதையில் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண விஷயத்தை எல்லாருக்கும் முன்னாடி போட்டு காட்டிட்டா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனுக்கா டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த வீடியோ அவளுக்கு எப்படி கிடைச்சிச்சு இல்லை எனக்கும் தெரியாது. சரி, யூ என்ன சொன்னான்னு கேட்கறதுக்கு அவன் இப்போ என்கிட்ட பேசுறதே கிடையாது, என்னை விட்டு விலகிட்டான். இங்கே நம்ம ஷூ ஹாஸ்பிட்டலில் குழந்தைய பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே லீமோ தான் குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி அவகிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த கொஞ்ச நாளில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா, அந்த வீடியோவை சேஞ்ச் பண்ணது யாருன்னு தெரியுமான்னு கேட்கறதுக்கு இல்லை எனக்கு தெரியாது, யார் இது பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ள லீமோ உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு இப்போ நல்லா இருக்காங்க பரவாயில்லன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, நம்ம அங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம் அவங்கள, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்களும் தேங்க்ஸ் சொல்ல அப்படியே நம்ம ஷூ வெளியே வருவாங்க. அந்த சமயத்தில் இந்த சென்னை இவங்கள மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ யூவையும் கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணும், உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறா. அதனால இவங்களும் அவளை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. எதுக்காக என்னை கூப்பிட்ட, என்ன பேசணும்னு கேட்கறதுக்கு அவ யூ ஒரு டெபிட் கார்டு கொடுத்தான் இல்லையா, அந்த கார்டை எடுத்து கொடுத்துட்டு இதை யூ என்கிட்ட கொடுத்தான், எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தான், இதை நீயே வச்சுக்கே அப்படின்ட்டு. இப்போ என் வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குது, எனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்குறியான்னு கேட்கறதுக்கு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இது எல்லாமே பணத்துக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா, எனக்கு ஒரு உண்மை மட்டும் தெரிஞ்சாகணும், அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அதான் மட்டும் சொல்லுன்னு சொல்ல, அவள் அப்பயுமே எனக்கு தெரியாதுங்கிற வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறா. ஓ அப்படியா, அப்போ உண்மையை சொல்ல மாட்டேன்ல, ஓகே நான் பார்த்துக்கிறேன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இவளும் பின்னாடியே ஓடி வரேன்ட்டு வருவா. இவங்க படியை விட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் இவளும் பின்னாடியே படியில் இறங்கிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறா. ஷூ அவளை திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவள் பக்கத்தில் அவள் ஹஸ்பண்ட் தான் உட்காந்துருக்கான். இவள் கண்ணை முழிச்சு பார்த்த உடனே இவன் பக்கத்தில் இருக்கிறத பார்த்ததே அவளுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. அவனும் ஒரு பேகெல்லாம் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் பணமும் டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் இருக்குது, இதில் நீ சைன் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போவானா. அப்போ இவன் திரும்பவும் கூப்பிடுறான். திரும்ப கூப்பிட்டு ஐம் சாரின்னு சொல்ல அவன் பரவாயில்லன்ட்டு கிளம்பிடுறான். அப்படியே ஷூவோடைய ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. அங்கே யூ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பானா. அப்போ ரூ ஓடி வந்துட்டு, மிஸ்டர் யூ ஷூக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டனே, உண்மையான கேட்கறதுக்கு ஆமாம், ஆனால் ஒன்றும் இல்லை அவன் நல்லா தான் இருக்கிறாங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு, நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள போய் பார்க்க வேண்டியதானே, கம்பெனி ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அவங்க அந்த பொண்ணை அங்கேயே நின்றுட்டு இருப்பால. என்ன விஷயம், எதுவும் என்கிட்ட பேசணுமான்னு கேட்க, இங்கே உள்ள எல்லா ஒர்க்கையும் ஷூ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் எல்லாரும் அவங்களுக்காக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறதுக்கு, சரி நானும் உங்களுடைய பாஸ் தானே, எது சொல்கிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்லான்னு கேட்கறதுக்கு, ஒரு சில கிளைண்ட் எல்லாம் மிஸ் ஷூ தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போனா ஷூ யூனிங் இங்கே இல்லைன்னா எந்த ஒர்க்கும் நடக்காது அப்படி தானே. ஆமாம், ஷூ மேடம் இங்கே இல்லைன்னா எதுவுமே சரியாக நடக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு ரூடாகவே பேசுமா. ரூவே நான் உன்னை ஃபயர் பண்ணுறேன்னு சொல்லி கோவத்தில் திட்டுறான். ஆனால் அந்த பொண்ணு கண்டுக்கவே மாட்டேங்குது, அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல இவனுக்கு இப்போ மரியாதையே இல்லாத போயிடுச்சு. இந்த சென் அந்த யூவேவை பார்க்கறதுக்காக வரான். அவள் அப்படியே அமைதியாக பித்து பிடிச்ச மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ண போகிற, அடுத்ததை என்ன பிளான் வச்சுருக்கேன்னு கேட்க, நீ கேட்கறதுக்கு என்ன மீனிங்ன்ட்டு இப்போ தான் எனக்கு புரியுது, கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும், இதுக்கு மேலே நான் பின்னாடி போக போகிறது கிடையாது, ஸோ நான் யாரையும் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. மாமியார் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள குழந்தையோட ரூமில் இருந்து அவங்க வீட்டு பத்திரம் ஒன்று லீன்கிட்ட இந்த ஹீரோ சேல் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த பத்திரம் இருக்குது. ஆக்சுவலாக அது லீன்கிட்ட இருந்து நம்ம ஷூ யூனியனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடு வந்து நம்ம ஷூ பேரில் இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த லேடி ஷாக் ஆகிக்கிட்டு இருக்க, இங்கே ஆஃபீஸில் எந்த ஒரு ஒர்க்கருமே இந்த ஹீரோவுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யார்கிட்ட பேச போனாலும் எதாக இருந்தாலும் ஷூ யூனியன்கிட்ட தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டு பத்திரத்தை மாற்றி எழுதியிருக்காங்க, லீன் உன் பொண்டாட்டிக்கு எழுதி வச்சுருக்காண்டா, இங்கே வந்து பாருடான்னு சொல்லிட்டு பத்திரத்தில் எடுத்து போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க.
அவனும் அதை வாங்கி வச்சுட்டு இது எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு. நின்றுட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம ஷூவும் உள்ள வந்துடுறாங்க. அதனால அந்த சர்டிபிகேட்லாம் குடுறான்ட்டு வாங்கிட்டு போறாங்க. இவனும் பின்னாடியே வந்து பிடிச்சு பிடிக்கிறதுக்கு பாக்குறான், விடுற என்னைய அப்படின்ட்டு ஷூ கிட்ட, ஷூ இதெல்லாம் என்ன, எனக்கு இதுக்கு பதில் சொல்லுன்னு கேக்குறதுக்கு, என்னம்மா என்ன சொல்றீங்க ஷூ, நம்ம வீட்டை நான் சேல் பண்ணியிருந்தேன், அது எப்படி உன் பேர்ல மாத்தி வந்திருக்கு, இது எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. ரெண்டு பேருமே க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு இது பதில் சொல்லியே ஆகணும், எப்படி உன் பேர்ல இந்த வீடு மாறுனுச்சு, பதில் சொல்லுன்ட்டு ரெண்டு பேருமே க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிக்க, இதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, உங்க பையன்கிட்ட கேளுங்க, அந்த வீட்டை எதுக்காக நீங்க வித்தீங்க, எதுக்காக அந்த காசு தேவைப்பட்டுச்சு, என்ன பண்ணனீங்கிறதெல்லாம் நீங்க சொல்லுங்க அவங்க கிட்டன்னு கேக்குறதுக்கு, மாமியார இவ என்னடா சொல்றா, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேக்குறதுக்கு, யூ சொல்லுங்க, யூ சொல்லுங்க, உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. நீங்களும் அந்த யூவேவும் அஃபேர்ல இருந்த விஷயத்த அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லலையா, சொல்லுங்க என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க, எதுக்காக இந்த வீட்டை வித்தீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே, நீ என்ன சொல்ற, இவங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருந்தாங்களா, இல்ல இல்ல அது நடக்காது, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என் பையன் முட்டாள் நினைச்சுக்கிட்டு அவனை என்ன வேணாலும் சொல்லலாம்னு நினைக்கிறியா, அவன் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான், சொல்லுடா அவகிட்ட சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, இதெல்லாம் உண்மை இல்ல பொய்னு சொல்லுடாங்க, அவன் தானே முழிக்கிறான். இந்த ஆன்டி ஷூ அவனை மன்னிச்சிரு, அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், அவன் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் நீ அவனை மன்னிச்சிரு, அவன் ஏதோ தெரியாத தப்பு பண்ணியிருப்பான், ப்ளீஸ் அவனை நீ மன்னிச்சிரு, நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்காக சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா குழந்தைக்கு என்ன ஆகிறது, நம்ம ஃபேமிலி தான் தேவையில்லாத பிரிஞ்சு போகும், நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டிங்கன்னா குழந்தையோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும், அவளை நினச்சிப்பாரு, அவளுக்காக நீங்கள் ஒன்றா வாழணுங்கிற மாதிரி ரொம்ப பதட்டத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்களா. நான் இதில் குழந்தைய மென்ஷன் பண்ணவே இல்லை. யூ நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பண்ண தப்புக்காக தான் இன்னைக்கு நம்ம குழந்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன வேலைலாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா, கம்பெனியில் நிறைய குளறுபடிப்புலாம் பண்ணி இப்போ நிறைய ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்கு, இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த லேடிக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுது. ஷாக்ல விழுற மாதிரி போக அவன் தாங்கி பிடிச்சிக்கிறான். இவன் அப்படியே நல்லவன் மாதிரி, ஷூ நீ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே நீ என்கிட்ட பொய் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ பண்ண தப்புக்கெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி என்னை ப்ளேம் பண்ணணும்னு நினைக்கிறியா, உங்ககிட்ட இனிமேல் எனக்கு என்ன பேச்சுன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து லீமுக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. யூவேவுக்கும் இப்போ மிஸ்கரேஜ் ஆகிடுச்சு. பாவம் இவங்க ரெண்டு பேரும் பண்ண வேலையில் அந்த குழந்தை பாவம், பாவமாக ஒரு குழந்தை இறந்து போச்சு அப்படின்ட்டு இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த யூவேவே காட்டுறாங்க, அந்த பொண்ணு பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு குழந்தை இறந்து போச்சு இல்லையா, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா, ஒரு மாதிரி அமைதியாக இருக்கா. அப்படியே அமைதியாக வந்துட்டு லின்னோட வீட்டில் அவன் ஆல்ரெடி டிவோர்ஸ் பேப்பர்லாம் சைன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு பேப்பர்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பா இல்லையா, அந்த பேப்பர் அவள் கையில் போட்டிருந்த ரிங்கு இதெல்லாம் கலட்டி அவன் வீட்டு வாசல்லே வச்சுட்டு அங்கேருந்து அவளுடைய பேக் எடுத்துகிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. எதிரில் இந்த ஹீரோ வந்து நிற்கிறான். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.